நம்ம சூர்யா அவருடைய நடிப்புல சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா அவருடைய கங்குவா படம் உருவாயிட்டு இருந்துச்சு. படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் ஒர்க் அப்படின்னு அடுத்த கட்ட வேலைகள்ல படக்குழு ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்காங்க. அதே வேளையில சூர்யா அவருடைய அடுத்த படம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சொந்த ப்ரொடக்ஷன்ல அவருடைய 43வது படம் உருவாக இருக்கு. இந்த படத்தை சூரரை போற்று படத்தை இயக்கியிருந்த சுதா கோங்குரா அவங்க தான் இயக்க போறாங்க. 2T நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு. ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய அறிவிப்பை படக்குழு வெளியிட்டு இருந்தாங்க. இந்த படத்துல சூர்யா, துல்கர் சல்மான், நஸ்ரியா உள்ளிட்ட பலர் இணைஞ்சு நடிக்க இருக்காங்க. அதே வேளையில இந்த படத்தை தொடர்ந்து சூர்யா அவருடைய நடிப்புல வாடிவாசல் படம் உருவாகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அந்த படம் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அந்த படம் தள்ளி போயிருக்கு அப்படின்னு தான் தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே சொன்னதான். அதே வேளையில ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், சூர்யா அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தியில ஒரு படம் நடிக்க போறாரு. அதாவது வரலாற்று பின்னணியை கொண்டு கர்ணா அப்படின்ற பேர்ல கர்ணனை அடிப்படையாக கொண்டு ஒரு கதையில் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே நடந்துட்டு இருக்கான். இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி படம் கிடையாது, ஒரு பேன் இண்டியா படமா தான் இந்த படம் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே தல அஜித் அவரை வச்சு நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு ஆகிய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த ஜி ஸ்டுடியோஸோட சேர்ந்த ப்ரொடியூசர் போனி கபூர் அவர் தான் சூர்யா அவருடைய கர்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாற்று பின்னணியா கொண்டு உருவாக இருக்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியும், அந்த படத்துல போனி கபூர் அவங்களுடைய மகள் ஸ்ரீதேவி அவங்களுடைய மகள் இருக்காங்க இல்லையா ஜான்வி கபூர், அவங்க சூர்யாவுக்கு பேர் பண்ணி நடிக்க போறாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படின்றது நடந்துட்டு இருக்கான். அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது சூர்யா அவருடைய 43வது படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குமா அல்லது அவருடைய 43வது படத்துக்கு பின்னாடி ஆரம்பிக்குமா அப்படின்றதான் க்வெஸ்டின் மார்க்கு. சோ 43வது படம் சுதா கங்கரா படம், அந்த படத்தை சீக்கிரம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா வரலாற்று பின்னணி கொண்ட இந்த கர்ணா அப்படின்ற படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ எந்த மாதிரி படக்குழு முடிவு பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.